ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் டாப் 10 வேர்ட்ஸ் ஆஃப் தி டே. ஸோ அதில் டே 21 தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ நம்ம டே 1லேருந்து டே 20 வர வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். ஏன்னா 20 வீடியோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் 10 வேர்ட்ஸ் வச்சு 200 வேர்ட்ஸ் மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும், சரியா? ஸோ டைரெக்டாக அந்த வேர்ட்ஸ் வருமானு சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது, பட் ஏதாச்சும் உங்களுக்கு க்ளூ கிடைக்கும், ஒரு ஐடியாஸ் கிடைக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இன்றைக்கான ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ்குள்ளே பேரலாம். என்ன வேர்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கியோல். ஸோ கியோல் அப்படின்னு சொல்லும்போது கண்ட்ரோல் பண்ணுறது, சரியா? ஸோ நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, பிரேக்கை வச்சு வண்டியை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணது, அப்படி கண்ட்ரோல் பண்ணும் என்ன, பைக் வந்து ஸ்டாப் ஆயிரும், காம், சரியா? ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான், கண்ட்ரோல் அல்லது காம். எதுவுடைய மீனிங் அப்படின்னு கோலோடைய மீனிங், கண்ட்ரோல் அல்லது காம், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் வேர்டு, சரியா? ஸோ கண்ட்ரோல்னால் அப்படி ஸ்டாப் அப்படி நிற்கிறது, அதே பில்டப் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஓவராக, சரியா? ஸோ பில்டப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ ஓவர் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறது, அதான் வந்து கியூலோடைய ஆப்போசிட் வேர்டாக இருக்க முடியும். அப்புறம் இரிட்டேட் பண்ணுறது, ஸோ இது வந்து ஒரு விதத்தில் என்ன தான், கியூலோடைய ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான், சரியா? எக்ஸாம் பாருங்கள், திஸ் மெடிசன் வில் கியூல் யுவர் சோர் தாட், சரியா? ஸோ த்ராட், ஸோ தொண்டை, சோர் அப்படின்னு சொல்லும்போது புண்ணு, புண்ணான தொண்டையை வந்து இந்த மெடிசின் வந்து என்ன ஆயிரும், கண்ட்ரோல் பண்ணிடும், க்யூர் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிளுடைய மீனிங், ஓகேவா? ஸோ செகண்ட் வேர்டு பாருங்கள், டிஸ்ட்ராட். ஸோ டிஸ்ட்ராட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறது, ஸோ விச் மீன்ஸ் வரி ஆகிறது, சரியா? ஸோ கஷ்டப்பட்டு இருக்காது, அப்செட்டாக இருக்கிறது, இதான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்ட்ராட்டுடைய மீனிங் வேர்டு, வரி அல்லது சாரி ஒரி, சரியா? சாரி, ப்ரொனன்சியல் மிஸ்டேக், ஒரி அல்லது அப்செட், சரியா? இதான் வந்து டிஸ்ட்ராட்டுடைய மீனிங்காக இருக்கும். அதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறது, காம் அல்லது பீஸ்ஃபுல், சரியா? ஸோ அது என்ன சொல்ல, ஒரினா கஷ்டமாக இருக்கிறது, பீஸ்ஃபுல் ஸோ ஹாப்பியாக, அந்த மாதிரி ஒரு மீனிங், சரியா? ஸோ மீனிங்ஸ் ஆப்போசிட் இருக்கு, சேர்த்தே படித்தவங்க அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எச்சான்னு பாருங்கள், ஷி வாஸ் டிஸ்ட்ராட் பை ஹர் மார்க், சரியா? ஸோ இப்போ வந்து இந்த அவளுடைய மார்க்கை வச்சு என்ன பண்ணா, வரி ஆகிட்டுருக்கா, ஸோ அப்செட்டாக இருக்கா, ஷி வாஸ் டிஸ்ட்ராட், அதாவது வரி ஆகிட்டா, எதனால், அவளுடைய மார்க்கை பார்த்து, பை ஹர் மார்க். தேர்டு வேர்டு பாருங்கள், மாரோடிங். ஸோ மாரோடிங் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்போயில், சரியா? ஸோ டிஸ்போயில் அப்படின்னு அர்த்தம்னா கொள்ளையடிக்கிறது, சரியா? ஸோ எங்கே எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாது, தெரியாத இடத்துக்கு போய் தெரியாத பொருளை எடுத்துகிட்டு வர்றது, அதான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்பாயில்னு சொல்லுவாங்க. நம்ம லாங்குவேஜில் கொள்ளையடித்தல், சரி, திருடுதல், அதுமாதிரி லூட் அப்படிங்கிறது சேம் தான், கொள்ளையடிக்கிறது தான், சரியா? இதானது மாரோடிங்குடைய மீனிங்கானே இருக்கும். அப்புறம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா காடு. ஸோ கொள்ளையடிக்கிறீங்க, அதை பாதுகாக்கிறோம், அதான் காடு அல்லது ஹெல்ப், ரெண்டுமே வந்து என்னது, இந்த மாரோடிங்குடைய ஆப்போசிட் வேர்டு. எச்சான்னு பாருங்கள், கேங்ஸ் ஆஃப் மாரோடிங் யூத் ஃபில் த ஸ்ட்ரீட், அதாவது ஒரு கேங்கு, சரியா? ஸோ யூத்னா பசங்க, தெரியும் யூத்தான், யூத்து, அந்த யூத் என்ன மாதிரி யூத்தான், கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, கேங்காக இருந்திருக்காங்க, அந்த கேங் வந்து அந்த ஸ்ட்ரீட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, கேங்ஸ் ஆஃப் மாரோடிங் யூத்ஸ் ஃபில் த ஸ்ட்ரீட், சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வேர்டு அவவுட்லி. ஸோ அவவுட்லி அப்படின்னு சொல்லும்போது வெளிப்படையாக பேசுகிறது, ஓப்பனாக பேசுகிறது, சரியா? ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா எதுவுமே மனசு வச்சுக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிடும், சரியா? இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அதுவே மாற்றிக்கலாம். ஸோ எதுவுமே சொல்லாமல் மனசுக்குள்ளே அப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு தெரியாது, நல்ல மாதிரி இருப்பான், ஆனால் உள்ளே வந்து கெட்டு வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதானது இந்த அவோலி அப்படின்னு சொல்லக்கூடியது, சரி, வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உடையவர்கள். ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸ்ட்லி, சரியா? ஸோ இது அப்படி தான் வெளிப்படையாக பேசுகிறது. இன்னொரு வேர்டு வந்து கான்ஃபியஸ்லி, சரியா? ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான், சரியா? அந்த கான்ஃபியஸ்லி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒப்புதல் கொடுப்பாங்கன்னு சொல்லுமா, ஸோ ஏதாச்சும் ஒப்புதல் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க, கான்ஃபியஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒப்பந்தம், கான்ஃபியஸ்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சீக்ரெட், ஓப்பனாக பேசுகிறது, இப்போ பேசாமல் ஒழிச்சு வைக்கிறது, சீக்ரெட், இதான் வந்து என்னது, அவவுட்லியுடைய ஆப்போசிட் வேர்டு. எச்சான்னு பாருங்கள், ஹி வாஸ் அவவுட்லி ஸ்பீக்கர். ஸோ இவன் வந்து என்னது, ஒரு ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் மீன்ஸ் என்னது, ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க, ஓப்பன் டாக்கர் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம், சரியா? ஸோ ஃபிஃப்த் வேர்டு பாருங்கள், அன்டிமலி. ஸோ அன்டிமலி அப்புடின்னா இடக்க முடக்க, இன்அப்ரோப்ரியேட், சரியா? ஸோ என்ன கேட்குறோம், என்ன ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் இடக்க முடக்க, இன்அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம டைமிங் கரெக்டாக தெரியாது, ஸோ அப்படிதான் இந்த மீனிங் தான், இன்அப்ரோப்ரியேட்.
அதுக்கு ஆப்போசிட் பாருங்கள் டைம்லி கரெக்டாக இருக்கிறது, அப்புறம் ஆப்பர்டியூன். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அன்டிமிலியுடைய ஆப்போசிட் வேர்ட்ஸு. எச்சான் பாருங்கள் ஹாரிஸ் இல்னஸ் லீட் டு இஸ் அன்டிமிலி டெத்து. ஸோ அவனுடைய இல்னஸ், அவனுடைய காய்ச்சல் வந்து என்ன ஆகிப்போச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து அன்டிமலி டெத்து, சரியா? ஸோ டைம் தெரியாத டெத்தாடு மாறிப்போச்சு, சரியா? திட்ட ஒரு இல்னஸ் தான், சின்ன காய்ச்சல் நினச்சிக்கிட்டோம், ஆனால் வந்து டைம் போனது போக்கு தெரியாமல் இல்லை, கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, டெத் வந்துட்டு. ஸோ இதான் வந்து அந்த அன்டிமலி அப்படிங்கிற வேர்டுடைய எக்ஸாம்பிள்கான வேர்டு, சரியா? ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் வேர்டு பார்த்தீங்கன்னா அகீன். ஸோ அகீன் அப்படின்னு சொல்லும்போது சேமாக இருக்கிறது, சிமிலர் அல்லது ரிலேட்டட், சரியா? ஸோ இதான் வந்து என்னது அக்கினுடைய மீனியாக இருக்க முடியும். அது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அன்லைக், அன்ரிலேட்டட். ஸோ ரிலேட்டட்னா ஸோ ஒரே மாதிரி இருக்குது, அன்ரிலேட்டட் அது அதுக்கு மாறாக இருக்கிறது, அன்ரிலேட்டட். எச்சான்னு பாருங்கள் திஸ் கேம் இஸ் க்ளோஸ்லி அக்கின் டு ருப்பி. ஸோ இந்த கேம் வந்து ருப்பி கேமுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது, ஈக்குவலாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுடைய மீனிங். ஸோ செவன்த் வேர்டு பாருங்கள் சுஃப்ராஜ். ஸோ சுஃப்ராஜ் அப்படின்னா உரிமை, சரியா? ஸோ மீனிங் பாருங்கள் ரைட் டு ஓட்டு, ஓட்டும் உரிமை, ஓட்டு உரிமை. சரி, ஓட்டு போட எல்லாத்தையுமே உண்டு, உரிமை உண்டு. அதுமாதிரி ஆப்போசிட் பாருங்கள் டிஸ்அக்ரிமெண்ட், அது வந்து ஓட்டு போடக்கூடாது, அது அக்ரிமெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி போகிறது, அதுதான் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் பாருங்கள் விமன் ஹேட் டு ஃபைட் ஃபார் தே சஃப்ரேஜ், சரியா? அவங்களோட விமன்ஸ் வந்து அவங்களுடைய உரிமையை பெறதுக்கு வந்து கண்டிப்பாக போராடணும், ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எக்ஸாம்பிளுடைய மீனிங், சரியா? ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா எயித் வேர்டு பார்த்தீங்கன்னா பையிங், சரியா? ஸோ பையிங் அப்படின்னா மீனிங் பாருங்கள் ஸ்ட்ரகிள், அதுவும் அச்சீவ் பண்ணுறது, கஷ்டப்பட்டு போராடி அச்சீவ் பண்ணுறது, அதான் என்ன சொல்லுவாங்க பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரகிள் அல்லது கண்டென்ட், சரியா? ஸோ இனிமேல் வந்து போராடி ஜெயிக்கணும், அதுக்கான வேர்டு தான் என்னது பையிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆப்போசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது, சரி, ஹெல்ப்பு அப்புறம் சப்போர்ட் பண்ணுறது, ரெண்டுமே வந்து என்னது பையிங்குடைய ஆப்போசிட் வேர்ட்ஸு. எக்ஸாம்பிள் பாருங்கள் த பாய்ஸ் ஆர் வையிங் டு இம்ப்ரெஸ் கர், சரியா? ஸோ செம்மையான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ என்ன பண்ணுறோம், அந்த பாய்ஸ் வந்து அந்த பிள்ளைய வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான்னு என்ன பண்ணுறான் வையிங். ஸோ வையிங் என்ன சொன்னேன், அச்சீவ் பண்ணுறது, கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது அச்சீவ் பண்ணுறது, அந்த இந்த பிள்ளை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ நைன்த் வேர்டு பாருங்கள் டிஸ்க்ரெடிபிள். ஸோ டிஸ்க்ரெடிபிள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கக்கூடியது, சரியா? ஸோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், அதான் என்ன சொல்லுவாங்க டிஸ்க்ரெடிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிடெக்டபிள், ஸோ அந்த கேஸ் லீக் ஆகுதுல்ல, அது என்ன பண்ணலாம், டக்குன்னு ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ டிடெக்ட் பண்ணிடலாம். அதுமாதிரி நோட்டீஸபிள், சரியா? ஸோ இந்த பாயம் வந்து சாரி இந்த பையன் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான், நோட்டபிள் பாயிண்ட், நோட்டபிள் பாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டீஸபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஆப்போசிட் பாருங்கள் டவுட்ஃபுல், சரியா? அதாவது கரெக்டாக அந்த பையன் பேசுகிறான் அப்படிங்கிறத சொன்னால் டிடெக்டபிள், நோட்டீஸபிள், ஏன் பேசுவான் ஆனால் இந்த காசை பேச மாட்டேங்கிறான். ஸோ இருக்கும் ஆனால் இல்லை, அந்த மாதிரி டவுட்ஃபுல் அல்லது அன்நோட்டிசபிள், இது வந்து டிஸ்கனிபிளுடைய ஆப்போசிட்டான வேர்ட்ஸு. எச்சானு பாருங்கள் அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ இஸ் ரெடியலி டிஸ்கனிபிள். ஸோ இந்த ரெண்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறத்தால, சரியா? ஸோ கரெக்டாக வந்து என்னது டிடெக்ட் பண்ணிடலாம், சரி, டிடெக்டபிள், அதான் வந்து இந்த எக்ஸாம்பிளுடைய மீனிங். ஸோ டென்த் வேர்டு பாருங்கள் இன்எச்சரபிள். ஸோ இன்எச்சரபிள் அப்படின்னு சொல்லும்போது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், அதை என்ன சொல்லுவாங்க இன்எச்சரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் வந்து வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலண்டஸ், சரியா? இதுக்கான அர்த்தம்னா இடைவிடாமல் இருக்கிறது, சரி? ஸோ கேப் விடாமல், பிரேக் விடாமல் உழைக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ரிலண்டஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அன்அவாய்டபிள், சரி? ஸோ தடுக்க முடியாத சில பர்சன், சரியா? ஸோ அந்த பிரேக் இல்லாமல் உழைப்பேன்னா கண்டிப்பாக அது காரணம் இருக்கும், சரியா? ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால் என்ன பண்ணிப்பாங்க, அந்த பிரேக் கூட எடுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தவோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள், சரியா? ஸோ வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை, அதுவும் என்ன தான் இன் எச்சரபுடைய ஆப்போசிட் வேர்டு. அப்புறம் சிம்பத்தட்டிக், சரியா? ஸோ அனுதாபம், இதுவும் என்ன தான் இன் எச்சரபுடைய ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஓகேவா? ஸோ எச்சான் பாருங்கள் ஹிஸ் ஜெலஸ்லி செட்ஸ் ஹிம் ஆன் இன்எச்சரபிள் கோர்ஸ் டுவர்ட்ஸ் மர்டர். அவனுடைய ஸோ ஜெலஸ்லினா பொறாமை, சரியா? அவனுடைய பொறாமை வந்து என்ன ஆகிப்போச்சு, அந்த அனுதாபம், சரி, தவுக்க முடியாத மர்டர், கொலைக்கு வந்து அவனை தூண்டிட்டு, சரியா? இஸ் ஜெலஸ் செட்ஸ் ஹிம் ஆன் அன் இன்எச்சரபிள் கோர்ஸ் டுவர்ட்ஸ் மர்டர், சரியா? ஸோ மர்டருக்கு நோக்கி அவனுடைய பொறாமை இருந்திருக்கு, சரியா? ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாம்பிளுடைய மீனிங். ஸோ இதோட 10 வேர்ட்ஸ் முடிஞ்சு, உங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிக்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் நினச்சிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுடைய பூஸ்டப் அப்படின்னு நினச்சிக்கோங்க.
சரியா? ஸோ அடுத்த கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.